ஜனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஜனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஐக்கிய ஜபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், மத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. Welcome to our Harvest Online Service. நேரலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கின்றேன். கண்களை மூடி ஜோமனுமா கத்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி நல்ல தகப்பனே, எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்தி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த நேரலை ஆராதனையில் ஆண்டவரே, ஆன்லைன் ஆராதனையில் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய கிருபை, உம்முடைய வார்த்தை வல்லமையோடு
வெளிப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தரை கொஞ்சம் ஆராதிக்கலாம். தம்பி சாம் மோசஸ், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. காலை வேளையிலும் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம் எல்லாருக்கும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நாங்கள் ஆவியில் ஒருமனப்படும் போது நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்புகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிலைத்திருப்பது உங்க கிருபப்பா. ஆண்டவரே, மட்டுமா எங்களை நடத்தி வந்தீரே, இம்மட்டுமா எங்களை போஷித்து வந்தீரே. சாத்து ராபா லஹந்த ராபா, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்தீரப்பா. எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை போஷிக்கிற ஆண்டவர், நம்மை அழகு பார்க்கிற ஆண்டவர், நம்மை திருப்தியாய் நடத்துகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். அவரே நல்ல போதகராய் இருக்கிறார், நல்ல போதகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு போதித்து நடத்துகிறவர், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர். ஓ ரபா நஷந்தலா போரியந்தலா, துணையாய் நிற்கிற ஆண்டவர், நமக்கு துணை செய்கிறவர், உதவி செய்கிறவர், நன்மை செய்கிறவர். தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர். இந்த காலவேளையில் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணங்களை செய்கிறவரே, என்ன கடங்காத நன்மைகளை செய்கிறவரே. ஓ ரபல்லாசியாந்தரே, கடலையும் காற்றையும் அதட்டினவரே. ஹல்லேலூயா, அதிகாரம் நிறைந்தவரே, சர்மை வல்லமை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கிடும். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கிடும். சேருமையா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஒளி மங்கி ஈருளாச்சே உத்தமனே பாருமையா, ஒளி மங்கி மையா. சேரும்
ஐயா சேரும் ஐயா பந்தினில் சொல்லு சேரும் ஐயா பந்தினில் சிறியவரா எங்களிடம் சிறியவரா போதகரே வந்த மீடம் தங்கீரும் வாரும் ஐயா போதகரே வந்த மீடம் இயேசுவே நல்ல போதகர், அவரே நல்ல போதகர், அவர் நம்மை போதித்து நடத்துகிறவர். இனி உன் போதகர் மறைந்திருப்பதில்லை. வழிதுவே என்ற சத்தம் காதுகளில் கேட்கட்டும் அப்பா. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, ஓ ரபலஷ்யதலஹதரமா ஒரிப பரபரமோசியதலா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுவே நல்ல போதகர், நம்மை போதித்து நடத்துகிறவர், நம்மை போதித்து நடத்துகிறவர், ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவர், நம்மை கைவிடாதவர். ஒருவேளை இன்னைக்கு குழம்பி போயிருக்கலாம், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர். இஸ் எ வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் நாமமே ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கொடுக்கிறவர். இந்த பக்கமா போ, இதை செய், இதை செய்யாது. ஆண்டவரிடத்துல நாம் போகும்போது ஆண்டவர் நம்மை நடத்துவார். தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தாவீது கர்த்தரிடத்துல போய் விசாரிப்பார். ஆண்டவரே, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இந்த யுத்தத்தை நான் பண்ணவா பண்ணக்கூடாதா, இப்படி எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் தாவீது விசாரிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஆகவே தன் வீழ்கையில கூட தாவீது சொல்லுகிற 51 சங்கீதத்தில், ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவிய மாத்திரம் என்னிடத்துல இருந்து எடுத்துராதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை நடத்துவார், நடத்துவார், நடத்துவார். அவரே இயேசுவை நல்ல போதகர். ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். இன்னைக்கு ஆண்டவர் கையில, ஆவியானவர் கையில விட்டு கொடுத்துருங்க. இன்னைக்கு சில காரியங்களில குழம்பி போயிருக்கிறீங்களா? என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலையே, என்ன டிசைட் பண்றதுனே தெரியலையே. வேலை காரியமா இருக்கலாம், தேசத்துக்கு போகலாமா வேணாமா, இந்த குடும்பத்தில் இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, இப்படி எல்லாம் நீங்க குழம்பி போயிருக்கலாம். ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நான் உன்னை நடத்துவேன். வழி இதுவே என்ற சத்தம் சொல்லுங்க. ஆண்டவர் மனுஷனுடைய சத்தத்தெல்லாம் கேட்டது போதும். சொல்லுங்க, நீர் என்னோட பேசுங்கப்பா, இனி நான் உங்க சத்தத்தை கேட்கணும். அந்த சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார். முதலாவது அந்த சத்தத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியல. ஏலி சொல்லும் போது, சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார். சொல்லுங்க அடியன் கேட்கிறப்பா, சொல்லுங்க சொல்லும் அடியன் கேட்கிறேன், சொல்லும் அடியன் கேட்கிறேன், சொல்லும் அடியன் கேட்கிறேன். சித்தம் போல என்னை நடத்துங்கப்பா, உங்க சித்தம் போல என்னை நடத்துங்க. கிருபை கோப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, அவரையே நேசிக்கிறேன். ஆமேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்
நேசிக்கிறேன், இயேசுவையே நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. சேர்ந்து நாம் பாடலாம். இந்த உள்ளம் புது கவியாலே. உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பாரிமல தைலம் அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பாரிமல தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சொல்லுங்க. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மே கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மே கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும். ஆமென் சொல்லலாமா? இத்த
கர்த்தரே கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொல்லுங்க. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னடாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னடாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பாரிமலர் தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பாரிமலர் தைலம் அவரையே நேசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. நல்ல கைகள் அசைந்து சொல்லலாமா? பாடிடுவே அல்லேலூயா. ஓ மகிமா இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. எந்த காலமாயிருந்தாலும் ஆண்டவர் நம்மை போஷித்து நடத்துவார். ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் நம்மை காத்தார். கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்தார். நல்ல கைகளை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பமாய் பார்த்து கொண்டிருந்தா ரெண்டு கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்திருங்க. ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியாம பலவீனங்கள் உங்கள் சரீரங்களில் இருக்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, என்னை பலப்படுத்துகிறவரே, என் ஆத்மாவை பலப்படுத்துங்கப்பா, என் சரீரத்தை பலப்படுத்துங்கப்பா, ஆவியும் ஜீவனுமானவரே. ஓ ரபா லஹௌரியாந்த ரபா. என் ஜீவனே, என் ஜீவனின் பலனானவரே, என் ஜீவனின் பலனானவரே, என் ஆத்மாவை பலப்படுத்துகிறவரே, என் ஆத்மாவை பலப்படுத்துகிறவரே. ஷஹோ நஹந்தலா ரேகபௌரியாந்தரா. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ், யுவர் மார்வெலஸ். ஓ ரபலதர மஷந்தர மந்தரே உரிபலாஷந்தர மா. ஆத்துமா சில காரியத்தினால இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கலாம். சொல்லுங்க, என்ன உயிர்ப்பீங்கப்பா. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராம். சொல்லுங்க, என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரே. உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் பேசின பொழுது, காலூன்றி மகா சேனையா எழும்பி நின்றது போல ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓ ரபலாஷதராதியாத்தரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சர் தேடி வந்தி. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியா
நேசர் தேடி வந்தி நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலால் மாறிவிட்டி நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கோடு நிழலால் மாறிவிட்டி நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தவரே ஆராதனை சேற்றில இருந்த எங்களை தூக்கி எடுத்தீங்களப்பா கண்மலையின் மேல நிற்க செய்தீரப்பா தகுதி இல்லப்பா தகுதி இல்ல ஆனால் உங்க கிருபையினால் எங்களை உயர்த்தினீரே எங்களை உயர்த்தினீரே எங்களை உயர்த்தினீரே ஆராதனை ஆராதனை என்றைக்கோ மூழ்கி போயிருக்கணும் அப்பா உங்க அன்பின் கரத்தால தூக்கி எடுத்தீரே ஆவியா தேவனுக்கே அன்பரே
சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே Oh to Jesus I surrender all to him I freely give I will ever love and trust him in his presence daily ourselves in your mighty hand, oh God. Oh, I surrender. Oh, I surrender all to thee, my blessed Savior. I surrender. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. எல்லா சிக்கல்களில் இருந்து ஒரு விடுதலை மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. Thank you Jesus, thank you Lord, thank you for your wonderful presence. அற்புதமான மகிமையின் பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஆட்கொள்ளுங்கப்பா, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ தம்பி சாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு 5ஆம் தேதி மே மாதம். லாஸ்ட் மந்த்து இதே டைம்ல வி அட்மிட்டட் ஜெஸ்ஸி இன் தி ஹாஸ்பிட்டல். கடைசி ஒரு வார போராட்டம். 12ஆம் தேதி அவர்கள் மரித்தார்கள். ஆண்டவர் அந்த ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்திலிருந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் படுத்தி வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆல்மோஸ்ட் இப்போ இன்னொரு 7 நாள் ஆச்சுன்னா, இட் இஸ் 1 மந்த் சின்ஸ் ஷி பாஸ்ட் அவே. Really, it has been a tough period. Every day, at least ஒரு
பத்து முறையாவது காலையில் தூங்கி அடிச்சது நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஒரு பெயின் இன் த ஹார்ட். சம்டைம்ஸ் எனக்கே இசிஜி போயிட்டு எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட ரெண்டு மூணு தடவை வந்துருச்சு, ஒரு ஸ்ட்ராங் பெயின் இன் த செஸ்ட். பட் அது ஃபிசிக்கல் ஹார்ட்டில் இருக்கிற ஒரு காரியம் அல்ல, பட் ஒரு டீப் இமோஷனல் பெயின். அப்படி வந்து கொஞ்ச நேரம் இருந்து அப்புறம் போயிடுது. அண்ட் எஸ்பெஷலி அது எப்போ வருதுன்னா, வென் ஐ ஹாவ் அன் இமோஷனல் தாட் அபவுட் சம் ஆஃப் தி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், ஆர் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் ஜெஸ்ஸி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது தெர் இஸ் அ பிட் ஆஃப் அ பெயின். பட் வெளியில் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் இதை நல்ல விதத்தில் ஹேண்டில் பண்ணுறத பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிறோம்னு. பட் லெட் மீ டெல் யூ, ப்ரோக்கன்னஸ் இன்சைட் இஸ் ப்ரோக்கன்னஸ். அண்ட் இன்னொரு விதத்தில் பார்த்தா அது அப்படி இருக்கிறது நல்லது, அப்போ தான் நம்ம ஆறுதல் அடைய முடியும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கிருபையினால் அதை கடந்து வர ஆண்டவர் இதுகாரும் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் எனக்காக ஜெபிக்கிறேன்னு வாக்கு கொடுக்கறதை நான் பார்க்கிறேன். இந்த சூழ்நிலையை கடந்து போகிறதற்கு ஜெபிக்கிறதற்கு வாக்கு கொடுக்கிறார்கள். நான் அன்பாக கேட்கிறேன், இந்த சூழ்நிலைக்கு மட்டுமல்ல, எஞ்சிய என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடுவதற்கு எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் விஷன் 2030க்கும் எங்கள் ஊழியத்திற்கும் நீங்கள் தொடர்ந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறவர்கள் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டே வருகிறேன். ஐ ப்ரே தட் ஐ வில் ஹாவ் மோர் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இன் திஸ் டைம். இந்த கடினமான நேரத்தில் நான் கேட்கிற காரியம், லாங் டேர்ம் எனக்காக ஜெபிக்கிற ஆட்கள் கமிட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் இதை பார்க்கிறவர்கள், எங்கள் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், எங்களுக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கிறதற்கு கமிட் பண்ணுங்க என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிஷினரி ஊழியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடந்த ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் பார்க்குறோம். பர்டிகுலராக ஜெஸ்ஸி சிக்கான நாளிலிருந்து ஊழியத்தில் நல்ல வளர்ச்சி தான். ஜீவனுக்கேடாக ஜனத்தை தருவேன் என்று ஆண்டு வாக்கு பண்ணினாரே, ஸோ அதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது அவர்கள் மறித்த பிறகு இந்த 25 நாட்களுக்குள்ள புது புது மிஷினரிகள் எழும்புகிறதே நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய ஒரு மிஷினரி அலை ஒன்று உண்டாகணும். இந்த ஒரு மிஷினரி விதைக்கப்பட்ட பிறகு என்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள இருக்கிறது. அது ஆண்டு போட்ட ஒரு வாஞ்சை, ஜெபிக்கிறேன் ஆண்டவர் நிறைய பேரை எழுப்புவாராக. இந்த வாரத்தில் கூட ஒரு கடந்த வாரத்தில் வீக்கெண்டில் 7 மிஷினரிஸு பீகாருக்கு புதுசாக வந்து சேர்ந்தாங்க. இந்த கடந்த வாரத்தில் நான் ஜூமில் ஒரு 4 புது மிஷினரிஸை இன்டர்வியூ பண்ணேன். அவர்களும் போய் அங்கே மிஷினரிகளாக பணியாற்றப் போகிறார்கள். இப்பொழுது மிஷினரி ட்ரைனிங்கில் ஒரு 8 பேர் இங்கே சென்னையில் இருக்கிறார்கள். இன்னொரு 15 பேர் நாளையிலிருந்து டெல்லியில் ஒரு மிஷினரி ட்ரைனிங், 1 மந்த் ட்ரைனிங் அதில் இருக்க போகிறார்கள். ஸோ ஒரு பெரிய ஒரு மிஷினரி அலை ஒன்று எழும்பும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. I'm so grateful to God. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மிஷினரிகளை எழுப்பும். ஆண்டவர், 25 ஆண்டுகள் இந்தியாவிலே வந்து உழைத்து பிரயாசப்பட்ட ஒரு மிஷினரியை விதைத்திருக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகளை எழுப்பும் என்று கேட்கிறோம். கோதுமை மணி ஆண்டவரே விழுந்து அது செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று வாசிக்கிறோம். ஒரு கோதுமை மணியாக ஆண்டவர் விதைத்திருக்கிறோம். கத்தர் பலனை பெரிய அளவிலே காண உதவி செய்வீராக.
நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்காத தேவன். இந்த நாட்களில் உடைக்கப்பட்ட ஒரு இருதயம், நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறீர். அதை நாங்கள் உணர்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இறைப்பணி ஓடட்டும், ஆண்டவரே தீவிரமாய் நடக்கட்டும், ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த தரிசனம் முழுமையாய் நிறைவேறட்டும். எங்கள் குடும்பத்திற்கு, சபைக்கு, எங்கள் ஊழியத்திற்கு, எங்கள் தேசத்திற்கு நீர் கொடுத்த தரிசனம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதற்காக தொடர்ந்து ஓடுவோம் என்று ஆண்டவரே சொல்லுகிறோம். அடியேனும் ஆண்டவரே ஃப்ரெஷ்ஷாக ஒப்பு கொடுக்குறேன், நீர் வைத்திருக்கிற முழுமையான திட்டத்தை நாங்கள் சுதந்திரிக்கணும். கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே. தேசத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். தேர்தல் 5 ஆண்டவரே, 7 ஃபேஸாக நடக்கிறது ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும், எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம், ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தமக்கு சித்தமானவனை வைத்து கொள்ளுகிறவர். இந்த நாட்களுக்கு சபைக்கு வேண்டிய எந்த அரசாங்கமோ அதை நீரே கர்த்தர் ஏற்படுத்துவீராக. உங்கள் கரத்தில் தேசத்தை ஒப்புக் கொடுக்குறோம், ஆளுகை ஒப்புக் கொடுக்குறோம், மிஷன் ஃபீல்டு நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிற ஆன்லைன் மிஷன் கன்வென்ஷனை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும், கர்த்தர் நடத்தும். உமக்கே மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இறங்குமே என் இயேசுவே என்ற ஒரு பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா, தேங்க்யூ. ஜெபம் கேளுமே, கூவி கதறி
சோதனை நின்று எங்களை ரட்சிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவர். நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. நித்தம் பரிந்து பேசி ஜெபிக்க எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் எங்களுக்கு உயிராய் சுவாசமாய் மாறட்டுமே ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. Praise God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாளையிலிருந்து மிஷன் கன்வென்ஷன் ஆரம்பிக்கிறது. 14 நாட்களுக்கு 3-5:30. அதில் தவறாமல் கலந்து கொள்ள, மற்றவர்களுக்கும் சொல்ல, லிங்க் வேண்டுமென்றால் கேளுங்க, மற்றவங்களுக்கும் அனுப்புங்க, ஒரு 50-100 பேருக்கு அனுப்புங்க. ஆசீர்வாதமாக அது இருக்கட்டும். அநேகர் நம்முடைய ஊழியத்தில் தரிசனத்தில் இணைந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். அது நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவி. நிறைய பேருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க பார்த்தாங்கன்னா எங்கள் ஊழியத்தில் அவர்களும் தோல் கொடுக்கிறவர்களாக மாறினால், ஜெபிக்கிறவர்களாக மாறினால் எங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். செய்வீங்களா? ப்ரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் இருக்கும், கடைசி காலத்தில் ஒரு பஞ்சம் இருக்கும், கடைசி காலத்தில் உபத்திரவம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அதை இந்த நாட்களில் நாங்கள் தியானிக்க எங்கள் கண்களை திறந்திருளுங்க. காலத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, we are living in a very very difficult season. ஒரு கடினமான காலத்திலே நாம் வாழுகிறோம் என்பது ப்ராஃபெட்டிக் ஸ்கிரிப்சர்ஸை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் விசுவாசிக்கிறேன், வேதவசனத்தின் வெளிச்சத்தில் இருந்து என்னுடைய விசுவாசம் இருக்கிறது, என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. இயேசு கடைசி காலத்தை குறித்து சொன்ன வசனங்களை நீங்கள் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது
இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை அதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, the sequence of events, நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் கோர்வையாக வைத்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 24 அதிகாரத்தில், லூக்கா 21 அதிகாரத்தில், மார்க்கு 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு வருகிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் என்று மத்தேயு 24 அதிகாரம் 7 வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். You can read in Matthew 24 and verse 7 that there will be earthquakes, there will be famine, and there will be pestilence or pandemic in diverse places. And the very next verse says, these are the beginning of sorrows, or these are the beginning of birth pain. கற்பவேதனைக்கு ஆரம்பம் என்று மூல பாஷையிலே நாம் மத்தேயு 24:8 வாசிக்கிறோம். இந்த பூமி அதிர்ச்சிகள், இந்த கொள்ளை நோய்கள், இந்த பஞ்சங்கள் எல்லாம் பிரசவ வேதனையின் ஆரம்பம் என்றும், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இது நடக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசவ வேதனை என்று சொன்னால் இந்த வேதனை அதிகரிக்கும், இந்த வேதனையினுடைய தீவிரம் கூடும். The frequency and the intensity of the pain will increase for a woman who has birth pangs. கர்ப்ப வேதனை குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வந்துவிட்டால் அது உடனே போகாது, அது அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அதனுடைய இடைவேளை குறைந்து கொண்டே வரும், அதனுடைய வலி அதிகமாகும். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. If Jesus used that phrase, the beginning of birth pains, for the second coming of the Lord, and if he uses the natural disasters mentioned in Matthew 24:7 as the beginning of birth pain, we can understand one thing, that these natural disasters are not going to decrease. மத்தேயு 24:7 சொல்லப்பட்ட பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை சீற்றங்கள், வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு சொல்லியிருந்தால், இயேசுனுடைய வருகைக்கு முன்பதாக இது அடையாளமாக இருந்தால், இயேசுனுடைய வருகை வரைக்கும் இந்த பிரசவ வேதனை அதிகரிக்குமே ஒழிய இது நீங்காது என்பது வேத வசனத்தின் வெளிச்சத்திலே இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பேண்டமிக்கு இதோட கூட நின்று விடுமா? வேக்சினேஷன் கண்டுபிடித்து ஆகிவிட்டால் அது ட்ரையல் நேரில் போய் கொண்டிருக்கிறது, வேக்சினேஷன் போட்டாலும் வந்து கொண்டிருக்கிறது. பட் ஒருவேளை ஒரு கம்ப்ளீட் வேக்சினேஷன் இந்த COVID-19 இராடிகேட் ஒருவேளை பண்ணிவிட்டாலும், Let me tell you, friends, we might have a new disease, we might have a new pestilence or a pandemic. It is only going to get more intense. According to Matthew 24, according to the words of Jesus, according to the prophetic scriptures, தீர்க்கதரிசன வசன வெளிச்சத்திலே நான் சொல்லுகிறேன், இது குறைய போவது இல்லை, இது அதிகரிக்க போகிறது. பூமி அதிர்ச்சிகள் கடந்த 20-30 ஆண்டுகளாக அதனுடைய இன்டென்சிட்டி கூடுகிறது என்றும், அதனுடைய ஃப்ரீக்வன்சி கூடுகிறது என்றும், பல இடங்களில் உண்டாகிறது என்றும் நாம் நன்றாக அறிவோம். வி ஹாவ் மோர் எர்த்குவேக்ஸ், வி ஹாவ் மோர் பெஸ்டிலன்ஸ் ஆர் நியூ கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ். இப்பொழுது நாம் சந்திக்கிற இந்த காரியம் எல்லாருக்கும் நன்றாக புரியக்கூடிய ஒரு காரியம். பட் இந்த மூன்று காரியத்தில் ரெண்டு காரியங்கள், பூமி அதிர்ச்சியும்
கொள்ளை நோயும் ஓரளவிற்கு உலகளாவிய சம்பவமாக இருக்கிறது. ஆனால் அதில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்சம். ஜீசஸ் மென்ஷன்ஸ் ஃபேமின். இதுவும் உலகளாவிய பஞ்சமாக வரும் என்பது என்னுடைய வசன புரிந்து கொள்ளுதல். மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்கிரிப்சர் டெல்ஸ் மீ லைக் வி ஹாவ் எர்த்குவேக் இன் டைவர்ஸ் பிளேசஸ், லைக் வி ஹாவ் தி டிசீஸ் டுடே, த கோவிட்-19 ஆல் ஓவர் த வேர்ல்ட். இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் முழு உலகத்திலும் இருக்கிறது போல நமக்கு இன்னமும் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கிறது போல பஞ்சமும் பல இடங்களிலே உண்டாக போகிறது. இதை நான் பல முறை இந்த லாக்டவுன் பீரியடில் வாசித்து பல இடங்களிலே நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆரம்ப நாட்களில் பூமி அதிர்ச்சியும் கொள்ளை நோயும் ஒரு பக்கம் பார்க்கிற காரியமாக இருந்தாலும் பஞ்சம் என்பது பெரிய அளவிலே பேசப்படவில்லை. ஆனால் அதற்கு பிறகு இலங்கையிலே நடந்த காரியம் பஞ்சம். ஸ்கூல்ஸ் க்ளோஸ்ட், ஆஃபீஸஸ் க்ளோஸ்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபியூவல் இல்லை, பர்சனல் வெஹிக்கிளுக்கு ஃபியூவல் இல்லை, ஃபியூவலுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் க்யூல நிற்கிற காரியங்கள், விலைவாசி 10 மடங்கு சில பொருட்களுக்கு ஏறுகிறதான காரியங்கள், பஞ்சம், தட்டுப்பாடு. பிரியமானவர்களே, திஸ் இஸ் கோயிங் டு பிகம் அ குளோபல் சிச்சுவேஷன், ஒரு எக்கனாமிக் ரிசெஷன், ஒரு பொருளாதார சரிவு, ஒரு பஞ்ச சூழ்நிலை உலகத்திலே உண்டாக போகிறது. இன்றைக்கு யுக்ரைன் ரஷ்யா வார்னால அந்த இரு தேசங்களிலுமே பஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்றும், ஆப்கானிஸ்தானிலே பஞ்சம் இருக்கிறது என்றும், இன்னமும் சில ஆப்பிரிக்கா தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது என்றும், அது உலகளாவிய நியூஸாக ஒருவேளை வராமல் இருக்கலாம், பட் இட் இஸ் ஹேப்பனிங். பாகிஸ்தானில் உள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இட் இஸ் கோயிங் டு பிகம் அ குளோபல் ஃபினாமினன். உலகளாவிய பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. அதற்கு பிறகு நீங்கள் மத்தேயு 24:9-10 வசனங்களை வாசித்து பார்த்தால் உலகளாவிய உபத்திரவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஜீசஸ் பிரிடிக்ட்ஸ் தேர் வில் பி அ குளோபல் பெர்சிக்யூஷன். People of God, listen. There is going to be a global famine. There is going to be a global persecution. Even the so-called Christian nations are going to persecute Christians. Kristava desangalum Kristavathirku virodhamaga theermanangalai niraivetra pogiradu. Ulagam engum Kristava biblical convictionukku nindral namakku எதிர்குரல் கொடுக்கிறவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களும் சட்டத்தினாலே நம்மை முடங்க செய்ய பார்க்கிறதான சூழ்நிலைகளும் வரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விழிப்புணர்வு தேவை, ஆயத்தம் தேவை, கையாளுவதற்கு வேண்டிய தெய்வீக ஞானம் தேவை. We need not panic, we need not be gripped with fear, but we need to sensibly prepare. We need to be aware. We need to have the wisdom to give the right kind of response. And then Matthew 24:14, Matthew 24:14, Rajyathin in the suvisesham sagala jadigalukkum arivikkapadum appozhudhu mudivu varum. This gospel of the kingdom will be preached to all peoples and then the end will come. Mudivu varum. அதுக்கு முன்பதாக சுவிசேஷம் எல்லா இடத்திலும் அறிவிக்கப்படும். இந்தியாவிலே திருச்சபை இல்லாத 400,000 கிராமங்கள் உண்டு என்றும், தமிழ்நாட்டிலே 10,000 கிராமங்கள் திருச்சபை இல்லாத கிராமங்களாக இருக்கிறது என்றும்,
பீகாரிலே 40,000 கிராமங்கள் திருச்சபை இல்லாத கிராமங்கள் என்றும், 2021 ஆரம்பத்திலிருந்து அறைகூவலிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை 20-30 செய்ய வேண்டும் என்று அறைகூவலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சபைகளுக்கு தரிசனம் 20-30 என்ற ஒரு தரிசனத்தோடு வீரியம் கொண்டு இணைந்து நெட்வொர்க் பண்ணி கூட்டு வலிமையை நாம் எதிர்பார்த்து, சினர்ஜி இம்பாக்டை எதிர்பார்த்து நெட்வொர்க் பண்ணி நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டோம். There is going to be global revival. There is also going to be global persecution. There is also going to be global famine. உலகளாவிய பஞ்சம், உலகளாவிய உபத்திரவம், உலகளாவிய எழுப்புதல், மூன்றும் ஒன்றாக இருக்க போகிறது. எழுப்புதல் என்று சொன்னவுடனே சாதகமான கவர்மெண்ட் என்று ஒருவேளை நினைத்து விட வேண்டாம். இயேசு ஊழியம் செய்யும் பொழுது சாதகமான கவர்மெண்ட் இல்லை. பவுல் ஊழியம் செய்யும் பொழுது சாதகமான கவர்மெண்ட் இல்லை. சரித்திரத்திலே எழுப்புதல் டைம்ல சாதகமான கவர்மெண்ட் இருந்ததாக நான் வாசிக்கவில்லை. சபை சரித்திரத்திலே எழுப்புதல் டைம்ல இரத்த சாட்சிகள் இருந்ததை அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் நமக்கு அடிகோடிட்டு காட்டுகிறது. Persecution and proclamation went hand in hand. Persecution and revival went hand in hand, both in church history and in biblical history. And it is going to be the same in the end time. The church must be prepared for persecution and famine while it is preparing for revival. எழுப்புதலுக்காக சபை ஆயத்தப்படுகிற இந்த வேளையில் உபத்திரவத்திற்கும் பஞ்சத்திற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Today, I'm going to focus on handling, responding to the coming famine. வரப்போகிற பஞ்சத்திற்கு சபை எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசப்போகிறேன். The church must be prepared for the global famine that is to come. The church must be prepared for the global persecution that is to come. The church must be prepared for the global revival that is to come. வரப்போகிற உலகளாவிய எழுப்புதலுக்கும், உலகளாவிய உபத்திரவத்திற்கும், உலகளாவிய பஞ்சத்திற்கும் சபையானது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாறுதலம் கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஆயத்தம் வேண்டும், எப்படிப்பட்ட விழிப்புணர்வு வேணும், எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்க வேண்டும், சபை அறிந்திருக்கிறதா? சபை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். தேர் இஸ் கோயிங் டு பி எ ஃபேமின். பஞ்சம் என்று சொன்ன உடனே, எக்கனாமிக் ரிசெஷன் என்று சொன்ன உடனே பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். யூ நோ வை? பிகாஸ் The Bible has stories of people thriving in times of famine, prospering in times of famine, being super blessed in times of famine. Hallelujah. பிரியமானவர்களே, பஞ்சம் என்று சொன்ன உடனே, உபத்திரவம் என்று சொன்ன உடனே பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். We need not be scared. We need not be afraid. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதத்திலே நமக்கு பஞ்சகாலத்திலே செழித்த நபர்களை குறித்தும், உயர்வை பெற்றுக்கொண்ட நபர்களை குறித்தும், பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஸ்டோரிஸும், உபத்திரவ காலத்திலே பஞ்சகாலத்திலே போஷாக்கு இல்லாமல் இல்லை, தேவனுடைய நிறைவை பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்டதான காரியத்தையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சோ இப்பொழுது நமக்கு வரப்போகிற பஞ்சத்திற்காக எப்படி ஆயத்தப்படுவது? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. How can we be prepared? எப்படி ஆயத்தப்படுவது?
பஞ்சத்திற்காக நாம் எப்படி ஆயத்தப்படுவது என்பதை இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு செய்தியில் ஹவு டு ஹேண்டில் பெர்சிக்யூஷன், அதற்கு பிறகு ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ரிவைவல் ஆகிய காரியங்களை நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். இட் இஸ் அ டைம் ஆஃப் எக்கனாமிக் அன்சர்டன்டி. It is a time of economic recession. It is a time when people are losing jobs. It is a time and season when cash flow is limited. Can we turn around the circumstances in our life? Can we turn around the situation in our life? With God and His promises. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறதன் மூலமாகவும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் மூலமாகவும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற கோட்பாடுகளின்படி வாழுகிறதன் மூலமாகவும் நாம் செழிக்க முடியுமா? நாம் இந்த ரிசெஷனை பீட் பண்ண முடியுமா? Can we beat the recession? Can we overcome the recession mentality and experience financial breakthrough? People of God, Joseph prospered in times of famine. Panjagalathile Joseph selithar. It was a season of opportunity for Joseph. Adu vaippin kaalamaga, adu uyarvai petrukolugira kaalamaga, adu madippu mariyadai petrukolugira kaalamaga, அது அவனுக்கு ஒரு எலிவேஷனை கொடுக்கிற ஒரு காலமாக இருந்தது, ஒரு ரெஸ்பெக்டை கொண்டு வருகிற காலமாக இருந்தது, செழிப்புள்ள காலமாக இருந்தது. தேசத்திற்கு அது பஞ்சம், மற்றவர்களுக்கு அது பஞ்சம், ஆனால் யோசேப்புக்கோ அது வாய்ப்பின் காலம். Can we turn around situation like that in our own life? வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 37 ஆதியாகமம் 47 வரைக்கும் படித்து பாருங்கள். யூ வில் ஹாவ் திஸ் அமேசிங் ஸ்டோரி ஆஃப் ஹவ் ஜோசப் ப்ராஸ்பர்ட் இன் டைம்ஸ் ஆஃப் ஃபேமின். இன்ஃபேக்ட் நேஷனல் எக்கானமி, இன்டர்நேஷனல் எக்கானமி எல்லாமே அவன் கையிலே இருக்கிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். தேசிய பொருளாதாரம், சர்வதேச பொருளாதாரம் அவன் கையிலே இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். People sold all their cattle, all their land, and even they sold themselves to get grain from Joseph. தங்களுடைய பணத்தை எல்லாம் செலவழித்தார்கள், தங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் விற்றார்கள், தங்கள் நிலங்களை விற்றார்கள், தங்களையே விற்று அடிமைகளாக கொடுத்தார்கள் யோசேப்பினுடைய கரத்திலே தானியத்தை பெற்றுக்கொள்வதற்காக. பஞ்சகாலத்திலே அவன் தேசத்திலே ஒரு பெரிய பொறுப்பிலே வந்து அமருகிறான். சிறையிலே இருந்தவன், அடிமையாக விற்கப்பட்டவன் பஞ்சகாலத்திலே செழிப்பை, உயர்வை பெற்றுக்கொள்கிறான். தட் இஸ் அ ஸ்டோரி தட் கேன் இன்ஸ்பயர் யூ. ரீட் ஜெனசிஸ் 37-47, ஆதியாகமம் 37-47 வரைக்கும் வாசித்து பாருங்கள். And ask God to give you clarity. Ask God to give you revelation. Revelation was the key for elevation for Joseph. யோசேப்புக்கு வெளிப்பாடுதான் ரகசியம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆலோசனை, தேவன் என்ன சொல்லிக் கொடுக்கிறார், எப்படி ஆயத்தப்பட வேண்டும், தேவன் சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, திருச்சபையே, சர்ச் லீடர்ஸ், சபையே, ஊழியமே, பஞ்சகாலத்திலே தொடர்ந்து எழுப்புதலுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். எழுப்புதலும் பஞ்சமும் உபத்திரவமும் எல்லாம் ஒன்றாகத்தான் வரும். எழுப்புதலுக்கு பல காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குமே, பல பொருளாதார தேவைகள் இருக்குமே. எப்படி ஆயத்தப்படுகிறோம்? How are we getting prepared for the global revival?
What is the wisdom that God is giving? What is the revelation that God is giving? Devan kodukkira velippaadu enna? Very important. Adiyagamam 26th adhigaram. Genesis chapter 26. தேசத்திலே பஞ்சம். ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. ஆதியாகமம் 26:1. ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு? ஈசாக்குக்கு. 2 நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. See, God's word to Isaac in times of famine, don't move location. உலகத்தார் பொதுவாக பஞ்சம் என்று சொன்ன உடனே ஊர் மாறுவார்கள். கவனிங்க, God's guidance for Jacob in times of famine, go to Egypt. வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 46:3. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து நீ எகிப்துக்கு போன்னு சொல்றார். ஆனா ஈசாக்கு கிட்ட நீ பஞ்சகாலத்தில் எகிப்துக்கு போகாதுன்னு சொல்றார். ஆபிரகாம் பஞ்சகாலத்திலே எகிப்துக்கு போனான் என்று ஆதியாகமம் 12:10 வாசிக்கிறோம். In Genesis 12:10 we read that Abraham went to Egypt in times of famine. ஈசாக்கின் இடத்திலே ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் இடத்திலே போக சொல்லுகிறார். யோசேப்பு பஞ்ச காலத்திலே எகிப்தில் இருக்கிறான். சோ ஐடென்டிக்கல் சிச்சுவேஷன். ஜேக்கப போக சொல்றாரு, ஈசாக்க போக கூட சொல்றாரு. சோ ஹியரிங் காட் இஸ் த கீ. ரிசீவிங் revelatory wisdom from God and preparing for the future like Joseph is important. Hearing God and obeying is very important. யோசேப்பை போல எதிர்காலத்திற்காக எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஞானத்தை, வெளிப்பாடை தேவனே கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு ஆயத்தப்பட்டு இருப்பது அவசியம். ஈசாக்கை போல தேவ சத்தம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்படி இருக்கின்ற பொழுது ஈசாக்கு பாருங்க, 12 ஆதியாகமம் 26. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 பலனடைந்தான். 100-fold இன்க்ரீஸ். எப்ப? எல்லாருக்கும் பஞ்சம், ஆனா இவனுக்கோ 100 விளைச்சல். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். Verse 14. அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, எதிரிகள் பொறாமை கொள்ளுகிற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பஞ்சகாலத்தில். எலியா தீர்க்கதரிசி பஞ்சகாலத்திலே ஆகாரம் இல்லாதவனாக அவன் இல்லை. காகம் வந்து அவனுக்கு போஷாக்கை கொடுக்கிறது. பிடுங்கி தீங்கிற காக்கா, கருப்பு காக்கா வந்து கொடுக்குது. பிடுங்கிற காக்கா வந்து கொடுக்கும். நீ தேவனுடைய மனுஷனாக இருந்தால், நீ பயமின்றி தேவனுடைய வார்த்தையை சொன்னால், தேவனுடைய ஊழியனே உனக்கு பஞ்சகாலத்திலே போஷாக்கு உண்டாகும். எழுப்புதலுக்காக உன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே ஆண்டவர். நீ தேவ சத்தத்தை கேட்டு தைரியமாக செய்தியை பேச வேண்டிய விதமாய் பேசினால் உனக்கு பிடுங்கி தின்கிற காக்கா வந்து உனக்கு போஷாக்கு கொடுக்கும். சாரிபாத் விதவை கடைசி வேளை ஆகாரம் சாப்பிட்டு சாகலாம் என்று இருக்கிற நேரத்தில் அவளுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறதான வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அடை சொட்டு கொடு.
கடைசி மீல் சாப்பிட்டு சாகலான்னு இருந்தேன். தீர்க்கதரிசி வந்து சாப்பிட்டு சாகாதமா, கொடுத்துட்டு வாழுமா என்று சொல்லுகிறதை போல நான் பார்க்கிறேன். கடைசி மீலையும் வாங்கி இந்த ஊழியக்காரன் எடுத்துக்கொள்ளுகிறானே என்ற ஒரு நினைப்பு வரலாம். அந்த ஸ்டோரியை படிக்கும் பொழுது ஒரு இரக்கமே இல்லையா இந்த ஊழியக்காரனுக்கு என்ற எண்ணம் வரலாம். கொடுக்கிறதுனாலே உண்டாகிற ஆசீர்வாதத்தை அங்கே பார்க்கிறோம். பஞ்சகாலத்திலே கொடுக்க பழக வேண்டும் விசுவாசிகள். பஞ்சகாலத்திலே ஆண்டவர் எதிர்பாராத விதத்திலே போஷாக்கை கொடுப்பார் என்று ஊழியக்காரன் விசுவாசிக்க வேண்டும். பஞ்ச காலத்திலே ஈசாக்கை போல தேவ சத்தம் கேட்டு அந்த ஆலோசனையின்படி நடந்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டது போல கிறிஸ்டியன் பிசினஸ் மேன் ப்ராஸ்பர் பண்ணணும் வித் தி கைடன்ஸ் ஆஃப் த லார்ட். மற்ற எல்லா பிசினஸும் ஒருவேளை ஆண்டியாக அவர்கள் போய்கொண்டிருக்கலாம். பட் யூ ஹியர் காட் அண்ட் யூ ஒபே அண்ட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் த பிளஸ்ஸிங்ஸ். நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஆமேன். யோசேப்பை போல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏன் தேசத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களை கர்த்தர் யோசேப்பை போல எழுப்புவாராக. ஓவர் கமிங் ரிசெஷன் மென்டாலிட்டி, ஓவர் கமிங் பாவர்ட்டி மைண்ட் செட், ஓவர் கமிங் டெபிசிட் சின்ரம், இதெல்லாம் குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு என்னப்பா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பீப்புள் ஆஃப் காட் லிசன், I have been in poverty, I have been in want, I have been in debt, I have been in dead end situation financially, I have been wearing torn clothes for years when I was growing up, I have been in embarrassing situations financially, I have been in situation without proper food, without being able to buy anything that I need or want. வீட்டு வாடகை 105 ரூபா. நான் ஸ்கூல் ஃபைனல் படிக்கும் பொழுது 105 ரூபா. அந்த 105 ரூபா வாடகை 2 வருஷம் நாங்கள் கொடுக்கல, காலி பண்ண சொன்னாங்க. இரவோடு இரவு காலி பண்ணி புறப்பட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் வெளியில் உட்கார வச்சது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ₹175 வாடகை, அந்த ₹105 வாடகை வீடை விட்டு நாங்கள் காலி பண்ணி போகும்போது ₹175 வீட்டு வாடகை. அங்கே மழை பெய்ந்தா தண்ணீர் வீட்டுக்குள்ளே ஊற்று வரும், மேலேருந்து ஒழுகும், வெளியிலேருந்து தண்ணி அடித்து கொண்டு உள்ளே வரும், கட்டில் வரைக்கும் தண்ணி இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரெகுலர். எங்கள் அப்பா இறந்த புதுசில் டெய்லி 4 மணி நேரம் சைக்கிள் மிதித்து வேலைக்கு போவேன். 2 hours to go, 2 hours to come. அந்த நாட்களில் கோலி சோடான்னு ஒன்று இருக்கும், அது 7 பைசா. பஸ் ஃபேர்னா 15 பைசா. வெஜிடபிள் 3 கிலோ 1 ரூபா. அதாவது மலிவு விலையில் விற்கும் பொழுது, தள்ளுபடி காய்கறி விற்கும் பொழுது. அந்த டைமில் கூட பஸ் காசு கொடுக்க முடியாமல் ஒரு மோட்டார் சைக்கிளில் டிராவல் பண்ணவன் நான். என்னுடைய 17வது வயசில் நான் டெய்லி 2 மணிக்கு எழுந்து கொத்தவால் சாவடி, அப்போ கோயம்பேடு கிடையாது, கொத்தவால் சாவடின்னு சொல்லுவாங்க, பாரிஸில் இருக்கும், அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட நான் 25 கிலோமீட்டர் சைக்கிள் மிரிச்சிட்டு போயிட்டு திரும்பி 25 கிலோமீட்டர் சைக்கிள் மிரிச்சு டெய்லி காலையில் 17 வயசாக இருக்கும்போது, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இரவு 2 மணிக்கு எழுந்து சைக்கிளில் நான் காய்கறி வாங்க போவேன், கொள்முதல் செய்ய போவேன் கடையில் விற்கிறதற்கு. வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு வந்து கடையில் கொடுத்துட்டு நான் குளிச்சுட்டு காலேஜ் போவேன். ஐ நோ வாட் இட் இஸ் டு பி இன் டிஃபிகல்ட்டி. ஸோ பஞ்சம்னா என்ன அப்படின்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆஸ் ஐ டாக் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ்,
பைபிள்ல இருந்து உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுகிறதற்காக, ஓவர் கமிங் பாவர்டி மென்டாலிட்டி, தரித்திர சிந்தையை, பஞ்ச சிந்தையை, பஞ்சம் தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் பிரேக் த்ரூவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதற்காக நான் உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக இவைகளை சொல்லுகிறேன். ஆமென். 7 பைபிள் பாசேஜஸ், 7 வேதாகம சம்பவங்கள் மிக வேகமாக உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுகிறதற்காக சொல்லுகிறேன். எதிர்பாராத தேவை இருந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். எதிர்பாராத ஒரு தேவை. யோவான் 6:5-2 5000 பேர் போஷிக்கப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அது எதிர்பார்க்காத ஒரு மீட்டிங். திடீர்னு கூட்டம் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். வனாந்திரமான ஒரு இடத்துல பாருங்க, அந்த இடத்துல 5 2 புருஷர்கள் எண்ணிக்கை மட்டும் கணக்கு போட்டு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா ஒரு 20-30,000 பேருக்கு மேலே. எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும்னா இன்றைக்கு கூட மாடர்ன் டேல கூட வாங்க முடியாது. அத்தனை பேருக்கு மீன் ஒரே நேரத்தில் வாங்க முடியாது. வி காண்ட். திடீர் செலவு, அவசிய தேவை, என்ன செய்வது என்று தெரியாத நிலை, ஃபைனான்சியலி ஒரு திடீர் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா, திடீர் வெஹிக்கிள் ரிப்பேரா, ஐ டோன்ட் நோ. ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுமே, மாடர்ன் டே கணக்கில். இங்கே பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஃபிஷ் கொடுக்கணும் இல்லையா, பிரெட் கொடுக்கணும். ஸோ சப்பாத்தியும் பொரிச்ச மீன் வச்சுக்கலாமா நம்ம கணக்குக்கு? யோசிச்சு பாருங்க, 20,000 பேர், ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிடுவோம், 3 பொரிச்ச மீன் சின்ன துண்டு. ஏன்னா நிறைவாய் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள்னு போட்டிருக்கு. 20 லட்சம் ரூபா, 20 லேக்ஸ். பிரெட் கணக்கு இருக்கு பாருங்க, அவ்வளவு ஃபுட்டு மிராக்குலஸா ப்ரொவைட் பண்ணார். God can meet our needs supernaturally. எதிர்பாராத தேவை சந்திக்கப்பட்டது. யோவான் 6:5, அன்எக்ஸ்பெக்டட் சடன் எக்ஸ்பென்ஸ் மிராக்குலஸ்லி மெட், அற்புதமாக சந்திக்கப்பட்டது. 2வது சம்பவம், வெட்கப்படக்கூடிய ஒரு நேரம், அவமானப்படக்கூடிய ஒரு நிலை, an embarrassing moment. யோவான் 2:2, காணா ஒரு கல்யாணம். கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டு போனது. அந்த இடத்துல ரசம் குறைந்து போனால், விருந்தாளிகளுக்கு கொடுக்காவிட்டால் எவ்வளவு அவமானம் அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு. ஃபைனான்சியல் கிரைசிஸ்னால அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள். வீடை காலி பண்ணனு ஓனர் சொல்றாரு, ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுகிறாரு, வாடகை கொடுக்கலன்னு பப்ளிக்கா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு ஸ்கூல்ல இருந்து கால் வருது, பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புறாங்க, எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு அற்புதம் செய்து அந்த அவமான சூழ்நிலையிலிருந்து அவர்களை பெயில் பண்ணினார். எதிர்பாராத தேவை, யோவான் 6:5 சந்திக்கப்படுகிறது. வெட்கப்படக்கூடிய நேரம், யோவான் 2:2, இயேசு அற்புதம் செய்கிறார். 3வது பரிதாப சூழ்நிலை. சாரி பாத் விதவை, அபவுட் டு டை இன் தட் ஃபேமின், டெட் என்ற சிச்சுவேஷன், பொருளாதாரத்தில் ஐயோ முடிந்து போனது, தற்கொலை எண்ணம் வருகிறதா, ஃபைனான்சியல் மெஸ்ஸுனால பேசாம தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் எல்லாம் வருகிறதா. ஐ நோ பீப்புள் டை ஆஃப் டெட் End their life. அங்கே சாரிபாத் விதவைக்கு
ஆண்டவர் அற்புதம் செய்தார், பஞ்சகாலத்திலே பாதுகாத்தார். நாலாவது, நெருக்கமான ஒரு கடன். பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போய் விடுவோம் என்று கடன் கொடுத்தவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். 2 Kings 4:2, Second Kings chapter 4, அடிமைப்படுத்தும் நிலை, கடன் உங்களை அப்படியே அழுத்துகிறதா, அடிமைத்தனப்படுத்துகிற சூழ்நிலைக்குள்ளே உங்களை கொண்டு போகிறதா? எங்க அப்பா என்னை கடனிலே வைத்துவிட்டு போய்விட்டார். அரிசி மண்டிக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கணும், நாங்கள் மளிகை கடை வச்சிருந்தோம், ஹோல்சேல் அரிசி மண்டியில் அரிசி வாங்கி எங்கள் கடையில் வச்சு விற்போம், அதில் கடைசியில் நிலுவை பாக்கி தொகை இருக்கிறது. அப்பா இறந்துட்டாங்க, அவன் கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டை தேடி வர்றான், எனக்கு சம்பளம் மாதம் 300 ரூபா, கடனோ 5000 ரூபா. அன்றைக்கு 1987-86 அது 5000 ரூபானா, இன்றைக்கு 500,000 மேலே. வீட்டு வாடகை எங்களுக்கு 350 ரூபா, எனக்கு இருந்த சம்பளம் 300 ரூபா. இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த நேரத்தில் 5000 ரூபா கடன் அடைக்கணும். ஐ நோ வாட் இட் இஸ் டு பி கார்னர்ட் பிகாஸ் ஆஃப் டெப்ட். வந்து நிற்பான், வேலை முடிச்சு வருவோம்னு சொல்லிட்டு அந்த ரோட்லேயே நிற்பான், அவன் ஒளிஞ்சுக்கிட்டு நிற்பான், நான் வரும் பொழுது என்ன மடக்கி கேட்பான். சென்னையில் மண்ணாந்துறை பக்கத்தில் லக்ஷ்மிபுரம் என்ற இடத்துல இருக்கும் பொழுது நடக்கும், இருசப்ப தெரு என்ற அந்த தெருவில். எதிர்பாராத தேவை சந்திக்கப்படுகிறது அற்புதத்தின் மூலம். வெட்கப்படக்கூடிய நேரத்திலே அற்புதம் செய்து ஆண்டவர் பெயில் பண்ணுகிறார். பரிதாப சூழ்நிலையிலே இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்து சாரிபாத் விதவையை மீட்கிறார். ஒரு மிரக்கல் செய்து ஆண்டவர் அந்த அடிமைத்தன சூழ்நிலையிலே போகக்கூடிய அந்த விதவை அற்புதத்தை பெற்றுக்கொண்டு கடனை அடைக்கிறாள். 5வது, வறண்டு போன நிலை. வறண்டு போன நிலை, வனாந்திரத்தில் ட்ரைனஸ், அங்கே ஒன்றும் கிடைக்காது, வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் 40 ஆண்டுகள் மன்னா கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார் கண்மலையிலிருந்து. பஞ்சகாலத்திலே ஆண்டவர் போஷாக்கை கொடுக்க முடியும் என்பதற்கு நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுகிற, பஞ்சகாலத்தில் நீங்கள் த்ரைவ் பண்ண முடியும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிற, வரக்கூடிய பஞ்சத்திற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள வரணும் என்பதற்காக நான் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திஸ் இஸ் அ ப்ராஃபெட்டிக் மெசேஜ் தட் நீட்ஸ் டு பி ஹர்ட். த சர்ச் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த கமிங் ஃபேமின். த சர்ச் மஸ்ட் ப்ரிப்பேர் த பிலீவர்ஸ் ஃபார் த கமிங் ஃபேமின். வரக்கூடிய பஞ்சத்திற்காக சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஊழியர்கள். I hope this message brings some kind of enlightenment and awareness and some kind of lead for you to be prepared for the coming famine. நான் ஒரு வசதியான தேசத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, கவனிங்க, சிங்கப்பூர் தேசத்தில் recently I was there. சிங்கப்பூர் தேசத்தில் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரிஸ் டு லிவ் இன் த வேர்ல்டு. எல்லா பொருளும் கிடைக்கும், எல்லா தேசத்துலேருந்து வந்துடும். ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் பார்டர்ஸ் எல்லாம் ஷட் பண்ண உடனே எந்த பொருளும் உள்ள வர முடியலை. சாப்பாடு இருக்குமா, ஆகாரம் இருக்குமா என்ற கேள்விக்குறி எழும்பியது சிங்கப்பூரில். சி, இட் கேன் ஹேப்பன் டு எனி நேஷன், இட் கேன் ஹேப்பன் டு எனி நேஷன். யூ கேன் ஹேவ் மணி பட் யூ மே நாட் ஹேவ் ஃபுட். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்ற காரியத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று இயேசு சொன்னது ஞாபகம் வருகிறதா? மத்தேயு 6 அதிகாரத்தில், Do not worry about what you will eat and what you will dress. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே.
பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ஆனால் ஆயத்தப்பட வேண்டும். தேவனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை. சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியரே, ஆயத்தப்படுவோம் வரக்கூடிய பஞ்சத்திற்காக. Let us be prepared and not be caught by surprise like the government finance ministers. ஐரோப்பாவில் ஒரு தேசத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தற்கொலை செய்து கொண்டார் இந்த லாக்டவுன் பீரியட்ல. பிரியமானவர்களே, we must live by revelation. எதிர்பாராத தேவை சந்திக்கிற ஒரு அற்புதம், வெட்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு அற்புதம், பரிதாப சூழ்நிலையிலே ஒரு அற்புதம், நெருக்கமான கடன் இருக்கிற இடத்திலே ஒரு அற்புதம், வறண்ட சூழ்நிலையிலே ஒரு அற்புதம். யாத்திராகமம் 16. எதிர்பாராத சூழ்நிலை யோவான் 6, வெட்கப்படக்கூடிய நேரம் யோவான் 2, பரிதாப சூழ்நிலை 1 17, நெருக்கமான கடன் 2 4, வறண்ட நிலை யாத்திராகமம் 16. ஆசீர்வாத தடை, ஆசீர்வாதத்திற்கான தடை. லூக்கா 5, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல, பிசினஸ் கடையை திறந்து வச்சு ஒரு வியாபாரம் ஆகல. ஒர்க் பண்றேன் ஒர்க் பண்றேன், நோ ரிட்டர்ன்ஸ், டூயிங் பிசினஸ் பட் நோ ப்ராஃபிட், லேக் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் இன் பிசினஸ், அண்ட் தேர் இஸ் அ ஸ்டாப் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ, அண்ட் யூ டூ நாட் நோ வாட் டு டூ. பிரியமானவர்கள், இதெல்லாம் வரும். இப்பொழுது ஒரு வேளை சிலருக்கு இருக்கலாம் இந்த செய்தியை கேட்கும் பொழுது, இது தீர்க்க தரிசன செய்தியாக உங்களுக்கு வரலாம், ஈவன் ஆஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ. பட் லெட் மீ டெல் யூ, திஸ் வில் பி தி கண்டிஷன் ஆஃப் மெனி வென் த ஃபேமின் ஹிட்ஸ் த நேஷன். தேசத்தில் பஞ்சம் வரும்பொழுது அநேகருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் ஆகப்படலை, பிஸ்னஸில் போனி இன்னும் ஆகலை, ஒரு முன்னேற்றமும் இல்லை, பிரயாசம் அதிகம், ஆனால் பலன் இல்லை. வசனத்தை கேட்டார் பேதுரு, இயேசுனுடைய ஆலோசனையை கேட்டார், அதற்கு கீழ்ப்படிந்தால் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்று போட்ட பொழுது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக 2 See, God bless them. 7th, ஊதாரித்தனமான செலவு செய்து ஒருவேளை ஆண்டி ஆகி இருக்கலாம், பொறுப்பற்ற நிலையிலே இருந்ததுனாலே பற்றாக்குறையிலும் வறுமையிலும் இருக்கலாம். ஊதாரித்தனமான செலவு, வீட்டை விட்டு போன இளைய மகன் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். பட் யூ நோ வாட், ஹி பிகேன் டு ஹேவ் பிளஸ்ஸிங்ஸ் லேட்டர், பட் ரிபென்டன்ஸ் வாஸ் தேர். யூ ஆர் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் யுவர் புவர் சாய்ஸஸ். ரெக்லெஸ் கேர்லெஸ் லிவிங் ஹேஸ் காஸ்ட் யூ டு பி இன் ட்ராட் அண்ட் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று மனம் திரும்பி வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்பா வீட்டிலே ஆசீர்வாதம் உண்டு. அப்பா வீட்டிலே பஞ்சகாலத்திலும் செழிப்பு உண்டு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது. சங்கீதம் 34:10. Psalm 34:10. The lions may grow weak and hungry, but those who seek the Lord lack no good thing. Hold on to these kind of promises even as the world is going to have a big famine. Amen. Lack of food, lack of respect, lack of joy, lack of money, lack of proper clothes,
பைபிளில் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பட் காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டிஷனல். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனையோடு வருகிறது. இட் கம்ஸ் வித் கண்டிஷன். கெட்ட குமாரனுடைய கதை, எல்லாம் இழந்து கிடந்தான், ஆனால் அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்தான், ஆசீர்வாதம் பெற்றான். ரிட்டர்ன் டு காட். தேவரிடம் திரும்புங்கள், தேவரிடம் திரும்புங்கள், தகப்பன் வீட்டுக்கு திரும்புங்கள். கம் பேக் டு த ஃபாதர்ஸ் ஹவுஸ். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. இந்த சில கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கழுத படம் வச்சிருப்பாங்க. என்னை பார் யோகம் வரும். கழுதைய பார்த்தா யோகம் வருமா? நான் சொல்றேன் பிரியமானவர்களே, ஆண்டவரை பாருங்கள். ஆமேன், யோகம் வரும். ஆமேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. Goodness and grace will follow me all the day of my life, all the days of my life. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். Are you in a crisis? Are you in a need? Who are you looking to? Look to Jesus. Amen. தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான், பற்றாக்குறை நீங்கியது. தேவனிடம் திரும்புங்கள், நம்பர் ஒன். நம்பர் டூ, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தனக்கு இருந்ததை அந்த சிறிய பையன் 5 அப்பா 2 மீன் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டான். இருக்கிறத கொடுத்துருங்க, சாரி பாத் விதவை இருக்கிறத கொடுத்துட்டான். 1 ராஜாக்கள் 17:13-14. தனக்கு இருந்ததை சாரி பாத் விதவை கொடுத்து விட்டால், தனக்கு இருந்ததை சின்ன பையன் கொடுத்துட்டா, ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். தேவனிடம் திரும்புங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவன் சொல்லுகிறதை செய்து விடுங்கள். ஆண்டவர்கிட்ட கூட ஒன்று கொடுத்துட்டு அந்த சின்ன பையன், என்னோட லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லலை. சாரி பாத் விதவை தனக்கு இருந்ததை கொடுத்து விட்டால் தீர்க்கதரிசி கேட்ட பொழுது, பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையாய் இருங்கள். நீங்கள் ஃபைனான்சியலாக பிளஸ்டாக இருக்கணும்னா, ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்திலே, ஊழியத்திற்கு கொடுக்கிற காரியத்திலே, நீங்கள் ஆண்டவருடைய வசன கோட்பாடின்படி ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் செய்ய பழக வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் பணத்தை கொடுத்தால் 4 காரணத்திற்காகத்தான் கொடுக்கிறார் என்று நான் அடிக்கடி சொல்லுகிறது நீங்கள் கேட்டிருப்பீர்கள். God gives us finances only for 4 reasons as I read the Bible: for your need, for your family need, for poor, for ministry. ஒவ்வொரு முறை ஆண்டவர் பணம் கொடுக்கும் பொழுதும் பிளஸிங் கொடுக்கும் பொழுதும் நீங்க கேட்கணும், ஆண்டவரே அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஓனர், யூ ஆர் ஒன்லி அ ஸ்டூவர்ட். அவர் தான் ஓனர், வெல்த் அண்ட் ரிச்சஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறது, அளவில்லாமல் இருக்கிறது. நீங்க ஸ்டூவர்ட்னு வந்துட்டீங்கன்னா யூ கெட் டு என்ஜாய் எவ்ரி திங். Mentality is important, orientation is important, right mindset is important. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனிடம் திரும்புங்கள். Turn to God, be obedient to God. Returning back to God is crucial. Being obedient to God is critical for you to stay blessed. God's promise is always conditional. ஆண்டருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிபந்தனையோடு வருகிறது. Exceedingly, abundantly, more than what you ask or imagine. I will give you life and life in abundance, beyond what you ask or imagine. எபேசியர் 3:20-21, யோவான் 10:10, எரேமியா 33:3,
ஆகிய வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். ப்ராமிசஸ் ஆஃப் காட், பட் ஆல் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஆர் கண்டிஷனல் ஃபார் யூ டு என்ஜாய் ஹிஸ் அபண்டன்ஸ். இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன், மல்கியா 3:10-12. அமுக்கி குலுக்கி சரிந்து போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன், லூக்கா 6:38. தேவன் உங்களிலே சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கொடுக்கிற காரியத்தை குறித்து பேசுகிற 2 Corinthians 9 தான் அந்த வாக்கு தத்தம் இருக்கிறது. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆகிலும் வார்த்தையின்படி போடுகிறேன், தேவனிடம் திரும்புங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமேன். தேவனுக்கு கொடுங்கள். 3 காரியம் தேவனுக்கு கொடுங்கள், தேவனிடம் திரும்புங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். Returning back to God, being obedient to God, giving to God, walking in the revelation of God. Amen. So வரக்கூடிய பஞ்சகாலத்திலே நாம் செழிக்க வேண்டுமா, நாம் ப்ராஸ்பர் பண்ணணுமா? ஆமேன். தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மை காட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ். பட் யாருக்கு அந்த வாக்குத்தம் கொடுக்கப்பட்டது? மிஷினரி ஊழியத்திற்காக கொடுக்கிற மகதோனியா சபைக்கு மிஷினரியாகிய பவுல் எழுதுகிற கடிதத்திலே அதை வாசிக்கிறோம். சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். ஞானத்தில் ஒருவன் குறைவுபட்டால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். God gives in abundance. Hallelujah. சம்பள குறைவு, சமாதான குறைவு, நிம்மதி குறைவு, ஆரோக்கிய குறைவு, ஞானம் குறைவு. யோவான் 2 அதிகாரத்தில் ஆகார குறைவு, லூக்கா 15 அதிகாரத்தில் கெட்ட குமாரன், வஸ்திர குறைவு, மதிப்பு மரியாதை குறைவு திருமண வீட்டில். ஆமேன். எல்லா குறைகளையும் நீக்குகிற தேவன். பிலிப்பியர் 4:19. உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமேன். ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. Amen. For those who fear him lack nothing. Psalm 34:9. Amen. Lack of health, lack of peace, lack of income, lack of happiness, lack of joy. We don't mean just money, but panjakalam varugirathu priyamanavargale. There is coming a global famine. Let me read Matthew 24:7. Matthew 24:7 வாசிக்கிறேன். கடைசி கால அடையாளத்தை இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகிறதை கேள்விப்படுகிறீர்கள், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இது நடக்கும். பஞ்சம் என்பது இன்னும் அதிகமாக வரப்போகிறது. The church must be prepared. லூக்கா 21 அதிகாரத்தில் இதற்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக்கொள்ள என்ன செய்யணும்னு சொல்றாரு ஆண்டவர். Verse 35, Luke 21. பிரியமானவர்களே, லூக்கா 21, Mark 13, Matthew 24 எல்லாம் ஒரே சம்பவம் தான். வேற வேற ரிப்போர்ட்டர்ஸ் நமக்கு அந்த சம்பவத்தை கொடுக்கிறார்கள். ஸோ ரீட் Matthew 24, Luke 21, and Mark 13 to get the last day signs, கடைசி கால அடையாளங்கள். லூக்கா 21:35, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் சொல்லுங்க, அனைவர் மேலும், பூமியில் எங்கும். பாருங்க, அதுதான் பேண்டமிக். அது ஒரு கண்ணியை போல வரும். இந்த ஆபத்துகள் எல்லாம், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஒரு கண்ணியை போல வரும், சடனா வரும்.
Verse 36, Luke 21. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், இயேசு தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, for you to escape the global famine, the global persecution, or rather the global pandemic, இதெல்லாம் நீங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு நீங்கள் தப்பி. உலகத்தில் நடக்கிறது என்னமோ உண்மை, பட் நீங்கள் தப்பி. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. மனுஷகுமாரர் முன்பதாக ஆண்டவருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்பட, பாத்திரவான்களாக நிற்க எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆல்வேஸ் பி டிலிஜென்ட், வாட்ச் அண்ட் ப்ரே. ஆமென். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பிரியமானவர்களை நல்ல கவனிங்க, Matthew 24, Matthew 24 ஆறு அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். ரிலிஜியஸ் டிசெப்ஷன், பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், எத்னிக் கான்ஃப்ளிக்ட், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இன்டென்ஸ் பர்சிக்யூஷன், இன்டென்ஷனல் ப்ரொக்ளமேஷன். மத சம்பந்தப்பட்ட காரியத்திலே வஞ்சகம், உண்மை என்று ஏமாந்து போகிற காரியம், அதற்கு பிறகு யுத்தங்கள், இனக்கலவரங்கள், இயற்கை சீற்றங்கள், உபத்திரவங்கள், கடைசியா இன்டென்ஷனல் ப்ரொக்ளமேஷன், ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். இதை நான் மூன்றாக பிரித்து சொல்ல முடியும். Matthew 24 உள்ள முதல் காரியத்தையும் கடைசி காரியத்தையும் ஒன்று ரெண்டுன்னு வைத்துக்கொள்வோம். இடையில உள்ள நாலு காரியத்தை, பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், எத்னிக் கான்ஃப்ளிக்ட், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இன்டென்ஸ் பர்சிக்யூஷன், அதை ஒன்றாக வைத்துக் கொள்வோம். முதல்ல டிசெப்ஷன், ரெண்டாவது டிசாஸ்டர், மூன்றாவது டிக்ளரேஷன், சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியம். இந்த மூன்றுக்கும் தப்பித்துக் கொள்ள, அல்லது மூன்றிலும் நாம் ஆயத்தப்பட எப்படி செய்யணும், ஆயத்தப்படணும் தெரியுமா? வஞ்சகத்திற்கு தப்பித்துக் கொள்ள வசனத்தில் தேறி இருக்கணும். டிசாஸ்டர்ஸ்க்கு 2, 3, 4, 5 ஆகிய அடையாளங்களுக்கு தப்பித்துக் கொள்ள நீங்கள் ஜோம் பண்ணணும், விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கள். மூன்றாவது டிக்ளரேஷன், சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்? வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த மூன்றை ஒழுங்காக செஞ்சோம்னா கடைசி கால ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் வருகைக்காக நாம் முறையாக ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். இது தீர்க்க தரிசன செய்தி, இயேசு சொன்ன தீர்க்க தரிசன வசனத்திலிருந்து வந்த செய்தி, ஆகவே தீர்க்க தரிசன செய்தி என்று சொல்லுகிறேன். ஆமேன். ஆயத்தப்படுவோம், விழிப்புணர்வோடு இருப்போம். பஞ்சகாலம் வருகிறது. நாட் அ குட் நியூஸ், பட் த குட் நியூஸ் இஸ் காட்ஸ் பீப்புள், யூ அண்ட் ஐ கேன் எஸ்கேப் தட் பை பீங் ப்ரிப்பேர்ட், லிவிங் பை பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ், வேதாகம கோட்பாடுகளின்படி வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கண்களை மூடி ஜோமனோமா. நல்ல தகப்பரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக, வசனத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். லார்ட் வி தேங்க் யூ ஃபார் த வேர்ட். எங்களோடு கூட நீர் பேசின ஆண்டவரே வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விழிப்புணர்வை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பஞ்சகாலத்திற்காக ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், ரிசெஷன் மென்டாலிட்டி, பஞ்சகால சிந்தை, தரித்திர சிந்தை, அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற நிறைவு, ஆசீர்வாதம், நன்மை, உயர்வு, மதிப்பு, கனம், மரியாதை ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளும் பொழுது ஒரு குறைவும் வராது, ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற காரியத்தை பிடித்துக் கொள்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். பஞ்சகாலத்திலே நாங்கள் செழிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நடத்துவார். யோசேப்பை நடத்தினவர், பஞ்சகாலத்திலே சாரிபாத் விதவியை நடத்தினவர், எலியாவை நடத்தினவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். எந்தன் வாழ்விலே இயேசுவே எல்லாம் என்ற ஒரு பாடலை பாடலாமா? க்ளோசிங் சாங், பாஸ்டர் ஆல்பர்ட். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். எந்தன் வாழ்விலே இயேசுவே எல்லாம்
எந்த ஆத்மநேசரும் அவரே. அமேன். எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ரட்சிப்பும் அவரே. பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வாழ்விலே இயேசுவே எல்லாம், எந்த ஆத்மநேசரும் அவரே. எந்த வாழ்விலே இயேசுவே எல்லாம், எந்த ஆத்மநேசரும் அவரே. எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த வாழ்விலே இயேசுவே எல்லாம், எந்த ஆத்மநேசரும் அவரே. எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த ரட்சிப்பும் அவரே. தாயின் கருவில் எலும்புகளும் நரம்புகளும் உருவாவதற்கு முன்னமேயே, ஓ உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை என்னை அவர் முன்குறித்தாரே. தயவு கிடைக்க பண்ணினாரே. இரக்கம் கிடைக்க பண்ணினாரே. ஜீவன் சுகம் பலன் தந்தாரே. ஆமென். நன்றியோடு கூட, நன்றியோடு கூட ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாயின் கருவில் என்னை கண்டார், என்னை முன்குறித்து விட்டார். தாயின் கருவில் என்னை கண்டார், என்னை முன்குறித்து விட்டார். எனக்கு அவர் கண்களிலே தயவு கிடைத்ததையா. எனக்கு அவர் கண்களிலே தயவு கிடைத்ததையா. எந்த வாழ்விலே இயேசுவே எல்லாம், எந்த ஆத்மநேசரும் அவரே. எந்த வாழ்விலே இயேசுவே எல்லாம், எந்த ஆத்மநேசரும் அவரே. எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த ரட்சிப்பும் அவரே. என்னென்ன துன்பம் வந்த போதும் மீட்டு காத்திட்டார் என் தேவன். என்னென்ன துன்பம் வந்த போதும் மீட்டு காத்திட்டார் என் தேவன். ஆறுதல் செய்கின்ற தேவன் அருகில் இருக்கின்றாரே. ஆறுதல் செய்கின்ற தேவன் அருகில் இருக்கின்றார். இன்னொரு தடவை சொல்லலாம். ஆறுதல் செய்கின்றவர், ஆறுதல் செய்கின்ற தேவன் அருகில் இருக்கின்றாரே. எந்த வாழ்விலே இயேசுவே எல்லாம், எந்த ஆத்மநேசரும் அவரே. எந்த வாழ்விலே இயேசுவே எல்லாம், எந்த ஆத்மநேசரும் அவரே. எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த ரட்சிப்பும் அவரே. எந்த ரட்சிப்பும் அவரே. என்னில் அன்பு கூர்ந்தவர், எனக்கு இரக்கம் செய்தவர், இன்னும் எனக்கு தயவை வைத்திருக்கிறவர், அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆமென். எக்கால சத்தம் துணிக்க என் இயேசு மகாராஜா தூதரோடு கூட வரப்போகிறார். ஆமென். அவரை சந்திக்க நாமும் ஆயத்தப்படுவோமா? அல்லேலூயா.
எக்கால சத்தம் வானில் கேட்கும், நேசரை காணும் நாள் சமீபம். ஆமென். எக்கால சத்தம் வானில் கேட்கும், நேசரை காணும் நாள் சமீபம். அவரோடு நீத்திய காலம் சந்தோஷம் காண்பேனே நான். அவரோடு நீத்திய காலம் சந்தோஷம் காண்பேனே நான். எந்தன் வாழ்விலே இயேசுவே எல்லாம், எந்தன் ஆத்மனே சரும் அவரே. எந்தன் வாழ்விலே இயேசுவே எல்லாம், எந்தன் ஆத்மனே சரும் அவரே. எந்தன் கோட்டையும் எந்தன் துருகமும் எந்தன் ரட்சிப்பும் அவரே. எந்தன் கோட்டையும் எந்தன் துருகமும் எந்தன் ரட்சிப்பும் அவரே. எந்தன் ரட்சிப்பும் அவரே. எந்தன் ரட்சிப்பும் அவரே. எந்தன் ரட்சிப்பும் அவரே. ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டார், ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபமணி முடிச்சிடலாமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும் இந்த நாட்களில். ஆண்டவரே, எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்குற எல்லா பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனையிலே கத்தர் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மதிய நேரத்தில் நடக்க போகிற பைபிள் ஸ்டடியும் இட கரத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் நம் யாவரோடும் கூட இன்றும் என்ற சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.